हेलो फ्रेंड, वेलकम टू बिस्मी किचन। நம்ம பிஸ்மி கிச்சன்ல இன்னைக்கு உடலுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ராகி சேமியா எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். கேப்பை வந்து நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. சோ நம்ம இன்னைக்கு ரெசிபியா ராகி சேமியா எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க எங்க யூடியூப் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். நான் வந்து ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணி எடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்திருக்கிறேன். ரெண்டு பாக்கெட் ராகி சேமியா எடுத்துக்கிறேன். और टू मिनट्स वो कुछ ना ऊरे वो रोम टाइम नेर वो ऊरे वादी ऐसा सेमिया वो उड़ आरमचर मारे कुलेवर सो टू मिनट्स ऊरे वे टू मिनट्स आई वो नम्बर तीर वे सो और वे पात्र वो इतमी वे पात्र एड़ें इतना नम्बर इड्ली कोबर वी वेग वो இந்த மாதிரி வேக வச்சிருங்க. நெக்ஸ்ட் 1 கப் சுகர் எடுத்துக்கோங்க. ஒரு 4 ஏலக்காய் சேர்த்து சுகர் பவுடர் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ்லயே சேமியா வந்து நல்லா வெந்துரும். இப்ப பாருங்க பூ மாதிரி நல்லா வெந்துருச்சு. இப்ப வந்து நம்ம இத வேற பாத்திரத்துல மாத்திரலாம். இப்போ இது கூடவே நம்ம பொடி பண்ணி வச்ச சுகர் பவுடர் 1 கப் தேங்காய் எடுத்து நான் துருவலா ரெடி பண்ணிருக்கேன். அடுத்து தான் தேவையான அளவு நெய். இதெல்லாம் சேர்த்து mix பண்ணி சாப்பிட்டீங்கனா ரொம்ப சூப்பரா இருக்கும். உங்களுக்கு எந்த அளவு நெய் தேவை நினைக்கிறீங்களோ நீங்க அந்த அளவு நெய் சேர்த்துக்கோங்க. அடுத்து தான் துருவி வச்ச அந்த தேங்காயும் அது கூடவே நம்ம பொடி பண்ணி வச்ச சுகர் பவுடரையும் சேர்த்து நல்லா mix பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். ரொம்ப ஹெல்தி அண்ட் டேஸ்டியா ராகி சேமியா ரெடி ஆயிருச்சு. சோ எல்லாரும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க. எல்லாரோட ஹெல்த்துக்குமே இது ரொம்ப நல்லது. எல்லாரும் இத சாப்பிடலாம். பெரியவங்கள இருந்து குழந்தைங்க வரைக்கும் இத நல்லா சாப்பிடலாம். எங்களோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் பல வீடியோக்களை பார்க்க எங்களோட YouTube சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you for watching.